பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்ததாம் தமிழ் மொழி. நான் இறந்தே பிறந்தாலும் ஒரு தமிழச்சியாக பிறக்க வேண்டும் என்று தமிழன்னையின் பாதந்தொட்டு வணங்குகிறேன். தமிழுக்கு முதல் வணக்கம், தமிழ் சான்றோருக்கு மறு வணக்கம். தலைப்பு: ரௌத்திரம் பழகு. இந்த தேசத்திலே சாதனையாளர்களினுடைய சரித்திரத்தை எல்லாம் புரட்டி பாருங்கள். அவர்கள் வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒரு சம்பவம், ஏதோ ஒரு கோபம் இந்த சமுதாயத்தின் மீது அவர்களை எல்லாம் ரௌத்திரம் பழக வைத்தது. இவன் தொட்டால் தீட்டு, பார்த்தால் தீட்டு, படித்தால் தீட்டு, உட்கார்ந்தால் தீட்டு என்றார்கள். அப்படிப்பட்ட அம்பேத்கர் தான் இன்று அரசியல் சாசனத்தையே தீட்டு தீட்டு என்று தீட்டினார் என்றால் அவர் இந்த சமுதாயத்தின் மீது ரௌத்திரம் பழகினார். ராமாயணத்திலே ராமன் வனவாசம் சென்றிருந்த போது ராமனின் கால் செருப்பை வைத்து நாட்டை ஆண்டார்களாம். இதை படித்த பெரியார் கேட்டார், ஒரு செருப்பு இந்த நாட்டை ஆளும் போது ஏன் செருப்பு தைப்பவனின் பிள்ளை இந்த நாட்டை ஆளக்கூடாது என்று. சாதிகளுக்கு எதிராக அவர் சுழற்சிய ரௌத்திரம்தான் சாதாரண ஈவே ராமசாமியை தந்தை பெரியாராய் உயர்த்தியது. இந்த சமுதாயத்திலே இன்று பெண்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற மாபெரும் பிரச்சனை பாலியல் வன்கொடுமைகள். ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையை இப்படி பதிவு செய்கிறாள், என்னை 16 பேர் கற்பழித்தார்கள், அதை இந்த உலகத்திடம் சொன்னேன், இந்த உலகத்தில் யாருமே இதை கண்டுகொள்ளவில்லை, என்னை கற்பழித்த 16 பேரையும் நான் சுட்டுக் கொன்றேன், இந்த உலகமே என்னை திருப்பி பார்த்தது என்று பூலான் தேவி எனும் பெண் தன்னுடைய வாழ்க்கையை பதிவு செய்கிறார். அப்படி என்றால் பெண்கள் ஒவ்வொருவரும் இந்த பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக நிச்சயமாய் ரௌத்திரம் பழக வேண்டும். ஆணும் பெண்ணும் சமமாய் இருக்கின்ற உருவத்தை அர்த்தநாரீஸ்வரர் என்று கோவில் கட்டி வணங்குகிறோம். ஆனால் ஆணும் அல்லாமல் பெண்ணும் அல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை திருநங்கைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை நாம் அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்திலே பேருந்து நிலையங்களிலும் ரயில் நிலையங்களிலும் கைதட்டி கைதட்டி காசு கேட்டவர்கள் இன்று அவர்களுடைய சாதனைகளை பார்த்து உலக அரங்கமே வியந்து போய் கைதட்டி கொண்டிருக்கிறது என்றால் அவர்கள் எல்லாம் இந்த சமுதாயத்தில் தன்னை அவமதித்தவர்களுக்கு எதிராக ரௌத்திரம் பழகினார்கள். இளைய பாரதமே அரசியல் ஒரு சாக்கடை என ஒதுங்கி போனது போதும், இனிமே அந்த சாக்கடையில் இறங்கி அதை சுத்தம் செய்ய வேண்டிய பொறுப்பு நம்மிடம்தான் இருக்கிறது. எனவே அனைவரும் ரௌத்திரம் பழகுவோம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.